காரைக்கால் ஆதர்ஷ் மல்டிமீடியாவின் வண்ண துளிகள் வழங்கும் விளம்பி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மீனம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சென்ற ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு கை கொடுக்காத ஆண்டாக இருந்தது. பிறந்த ஜாதக வலுள்ள சிலர் மட்டும் பின்னடைவுகள் ஏதுமின்றி குறைகளை அனுபவிக்காதவர்களாக இருந்தீர்கள். பெரும்பான்மையான மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிணற்றில் போட்ட கல்லாகவே கிடந்தன. சென்ற சில மாதங்களாக எட்டாம் இடத்தில் இருந்த குருவாலும் ஐந்தில் இருக்கும் ராகு பகவானாலும் பெரும்பாலான மீனத்திற்கு சரியான வருமானம் இன்மை, குடும்பத்தில் சண்டை, வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு, நண்பர்களுக்குள் தேவையற்ற மனஸ்தாபம், கூட்டு தொழிலில் சங்கடங்கள், பங்குதாரர்களின் குழப்பம் போன்ற பலன்கள் நடந்து வந்தன. அந்த நிலைமை தற்போது பிறக்க இருக்கும் தமிழ் புது வருடமான விளம்பி ஆண்டில் நீங்கி இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நடக்கும். சுறுசுறுப்பான வருடமாக இருக்கும். எல்லா துறைக்கும் லட்சியங்கள் நிறைவேறும் காலகட்டம் இது என்பதால் உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை இப்போது தடங்களின்றி நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதுவரை பண விஷயத்தில் புரட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் பணவிரவில் நல்ல மேம்பாடான நிலையை காண்பீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் உரு போட்டு வைத்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நீங்கள் நினைத்தபடியே நடக்க போகும் காலம் இது. எனவே இனிமேல் உங்களின் உடல் நிலையையும் மனநிலையையும் மிகவும் தெளிவாகவும் உற்சாகத்துடன் இருக்கும். இதுவரை நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்ய முடியாது திணறி கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். அலுவலகத்தில் இதுவரை ப்ரொமோஷன் கிடைக்காதவர்கள் இரட்டிப்பு பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு உடனடியாக கிடைக்கும். இதுவரை உங்களை முறைத்துக் கொண்டிருந்த மேலதிகாரி மாறுதலாகி உங்களுக்கு சாதகமான உங்களை புரிந்து கொள்ளும் நபர் உங்களுக்கு அதிகாரியாக வருவார். சுய தொழில் புரிபவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி தொழில் சூடு பிடிக்கும், வருமானம் நன்கு வரும். வியாபாரிகள் அனைத்திலும் வெற்றி காண்பார்கள். உங்களின் எதிரிகள் ஓட்டம் பிடிப்பார்கள். புதிய ஏஜென்சி எடுக்கலாம். நல்ல கம்பெனியில் டீலர்ஷிப் கிடைக்கும். விவசாயிகள், கலைஞர்கள், பொதுவாழ்வில் இருப்பவர்கள், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர், தொழிலாளர்கள், அன்றாடம் சம்பளம் வாங்குவர்கள் போன்ற எந்த துறையினராக இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு நினைத்ததை சாதிக்கலாம். மத்திய மாநில சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதுவோருக்கு இம்முறை வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே எழுதி முடிவுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பொதுவாக மீனராசிக்காரர் நல்லவர்களாகவும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கும் நல்ல உழைப்பாளர்களாக இருப்பீர்கள். பள்ளி படிப்பை விட அனுபவத்தை வைத்தே வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். சுலபத்தில் உங்களை ஏமாற்ற முடியாது. யாராவது உங்களை அன்பு காட்டி ஏமாற்றினால்தான் உண்டு. கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். மூன்றாவது மனிதரால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அடையாளம் காணப்பட்டு நீங்களே பிறர் உதவியின்றி குழப்பங்களை தீர்த்துக் கொள்வீர்கள். கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பீர்கள். வயதில் பெரியவர்கள், மூத்தவர்கள் மூலம் லாபம் உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த இளைய பருவத்தினருக்கு மலமளவென்று வரன்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமண மண்டப புக்கிங் போன்ற விஷயங்கள் சட்டென்று நடந்து திருமணம் கூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு உடனடியாக குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் சொத்து சேர்க்கை இருக்கும். நகை வாங்க முடியும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்கள் பங்கு கைக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நிலமோ வீட்டு முனையோ வாங்க முடியும். பொதுமக்களோடு தொடர்புள்ள பணிகள் செய்யும் துறைகள், அரசியல்வாதிகள் போன்றவருக்கு கௌரவமான பதவிகள் மற்றும் அதிகாரம் செய்யக்கூடிய பதவி தேடி வரும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் தவிர்த்து மேல் வருமானம் இருக்கும். பங்குதாரர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். கூட்டு தொழிலில் லாபம் தரும். புதிதாக ஆடம்பர வாகனம் வாங்குவீர்கள். உங்களுடைய மாற்றங்களை அடுத்தவர்கள் உணரும்படி நடந்து கொள்வீர்.
நண்பர்கள் நலம் விரும்பிகள் மூலம் பொருளாதார உதவிகள் ஆதரவான போக்கும் மற்றும் அனுசரணையான பேச்சு இருக்கும். இதுவரை கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்புமுனையான நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும். கடன் தொல்லைகள் எல்லை மீறா கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கடன்களை அடக்க வழி பிறக்கும். சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள். உங்களின் பிடிக்காதவர்களின் கை வலுவிழுக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்களை ஒன்றும் செய்யாது. எதிர்ப்புகளை கண்டு நீங்கள் தயங்கிக் கொண்டிருந்த நிலை மாறி எதிரிகள் உங்களை பார்த்து ஒளிகின்ற நிலை ஏற்படும். இதுவரை தவிர்க்கவியலாமல் செய்து கொண்டிருந்த வீண் செலவுகள் நிற்கும். ஏதாவது ஒரு வகையில் சிறு தொகையாவது சேமிக்க முடியும். வெளிநாட்டு விஷயங்கள் நல்லபடியாக கை கொடுக்கும். வெளிநாட்டு வேலைக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது விசா கிடைக்கும். வருடம் முழுவதும் நல்ல பலன்கள் நடக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த வருடம் நனவாகும். வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவுவார்கள். கணிதம் சாப்ட்வேர் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு இம்முறை ஏதேனும் ஒரு பரிசு அல்லது விருது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் இனிய சம்பவங்கள் நிகழும். படிப்பது மனதில் பதியும். தேர்வுகளை நன்றாக எழுத முடியும். பொதுவில் மீனராசிக்கு நன்மைகள் மட்டுமே உள்ள ஆண்டு இது.